Hi friends, in this video, we are going to talk about two topics. First topic is that China is in California. SpaceX launch பண்ண Starship வந்து ராக்கெட் வெடிச்சு சிதறிடுச்சு அத பத்தி நாம பேச போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீனாவுல இருந்து ஒன் ஆப்ஸ் அப்படிங்கற ஒரு கப்பல் வந்து 14000 கண்டெய்னர்ஸ் ஏத்திக்கிட்டு கலிபோர்னியாவுல இருக்க லாங் பீச் போர்ட் துறைமுகத்துக்கு போய்கிட்டு போற வந்து பிளான் பட் என்ன நடந்துச்சுன்னா சீனாவில இருந்து கிளம்பிய அந்த கப்பல் வந்து ஹவாயிலிருந்து ஒரு 1600 நாட்டிகன் மைல் தூரத்துல பசிபிக் ஓஷன்ல ஒரு மிகப்பெரிய புயல் ஒரு ஸ்ட்ரோம் எந்திரிச்சு கப்பல் ரொம்ப தாக்கிடுச்சு ஸோ கப்பல்ல வந்து அந்த ஒன் ஆப்ஸ் கப்பல்ல கிட்டத்தட்ட 14000 கண்டெய்னர்ஸ் ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படி வச்சிருந்த அந்த கப்பல் வந்து புயல்னால தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1800 மேல வந்து கண்டெய்னர்ஸ் வந்து கடல்ல விழுந்துருச்சு பாத்தீங்கன்னா அதுலயும் மோஸ்ட் ஒரு 64 கண்டெய்னர்ஸ் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அண்டு மெத்தனால் ஸோ எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் அதிகமாக இருக்கு 64 கண்டெய்னர்ஸ் ஸோ அதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது ரொம்ப இதாகவே இருந்தது ஏன்னா இவங்க இந்த கப்பல் போகிற வரைக்கும் சரக்கு ஏற்றுறது கண்டெய்னர்ஸ் கொண்டு போகிறது எல்லாத்தையுமே என்ஒய்சி ஷிப் மேனேஜ்மெண்ட்டு தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த ஷிப் மேனேஜ்மெண்ட் ஜப்பானோடது குறிப்பிட்ட டைமில் வந்து கலிஃபோர்னியா லாங் பீச் போர்ட்டுக்கு போய் சேரலை ஏன் அப்படின்னு எல்லோரும் வந்து சைனா கேட்க ஆரம்பித்தாங்க ஏன் அந்த கப்பல் இன்னும் வரல எங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே வந்திருக்கணும் ஏன் வரல அப்படின்னு ஸோ புயல் பயங்கரமான புயல் அதனால் எந்த கோஸ்ட் கார்டு கப்பலும் உள்ளே போக முடியாது புயலில் மாட்டிங்க தான் ரொம்ப கஷ்டம் ஸோ சேட்டலைட் மூலிமா பார்ப்போம் அப்படின்னு சேட்டலைட் மூலிமாவும் பார்த்துருக்காங்க தெரியல ஏன்னா ஃபுல்லாக மேக கூட்டங்கள் புயல் பயங்கரமாக காத்தடிச்சிட்ருக்கு சேட்டலைட் மூலிமாவும் தெரியல அதுக்கப்புறம் சீனான்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கப்பல் எங்களுக்கு இன்னும் வந்து சேரலை ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அப்புறம் எல்லாம் புயல் ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 கப்பல்ஸ் மட்டும் போயிருக்கு போகும்போது பார்த்துருக்காங்க கப்பலில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே சரிஞ்சு பாதி கடலுக்குள்ளேயும் பாதி கப்பல்லையும் விழுந்துருக்குது பட் கப்பலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஷேப்பில் தான் இருக்குது வளைஞ்ச மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு புயல் தாக்கியிருக்கு பட் இருந்தாலும் அதில் இருக்கிற 64 கண்டெய்னர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸால் ஆனது பட் அது தீப்பிடிக்காமல் இருக்கணும் அது தீப்பிடிச்சதுன்னா மொத்த கப்பலும் தீப்பிடிச்சி எரிஞ்சிடும் மொத்த கப்பலும் அழிஞ்சிரும் அதனால் அங்கிருந்து புயல் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் நிறுத்திட்டு வந்து ஜப்பானில் இருக்கிற கோப் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க கஷ்டப்பட்டு போனேத்து டிசம்பர் 8 டிசம்பர் 9 இந்த டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எல்லாம் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அந்த 64 கண்டெய்னர்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வருமா இதை மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணி மறுபடியும் இந்த கப்பலை கலிஃபோர்னியாவுக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷிப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சரியாக வானிலையை வந்து இது பண்ணலை தெரிஞ்சிக்கல ஸோ கப்பல் போனால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம் பட் இருந்தாலும் நாங்கள் வந்து 14000 கண்டெய்னர்ஸ் ஏற்றுற நிலைமையில் நாங்கள் அந்த டைமில் தள்ளப்பட்டோம் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 12000-12500 அந்தளவுக்கு கண்டெய்னர்ஸ் ஏற்றுறது தான் இருந்தது பிளான் அந்த என்ஒய்சி ஷிப் மேனேஜ்மெண்ட் ஜப்பான் பட் இருந்தாலும் ஆர்டர்ஸ் அந்த டைமில் வந்ததுனால அவங்களால மறுக்க முடியல கிட்டத்தட்ட 14000 கண்டெய்னர்ஸ் அப்படியே ஏற்றிருக்காங்க புயல் வந்து தாக்குறதுனால ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு 1800 கண்டெய்னர்ஸ் வந்து விழுந்துருச்சு பட் இருந்தாலும் அந்த கப்பல் சேஃபாக மனிதர்களோட ஜப்பான் கோப் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு வந்துடுச்சு ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த 64 கண்டெய்னர்ஸ் வெடிக்கிற நிலைமையில் இருந்தால் பட் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு மற்ற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே அதே கப்பலில் கொண்டு போக முடிஞ்சால் கலிஃபோர்னியா லாங் பீச் போர்ட் துறைமுகத்துக்கு கொண்டு போவாங்க
பட் இல்லைனா இன்னொரு கப்பலில் தான் அந்த சரக்குகளை ஏற்றிட்டு கொண்டு போவாங்க. ஆனால் என்ஒய்சிக்கு வந்து இது மிகப்பெரிய லாஸ்ட்னே சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு ஸ்டார்ஷிப்பை மேக் பண்ணிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஸ்டார்ஷிப். அது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய ஒரு ஸ்டார்ஷிப் அதை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. பல நாட்கள் சோதனை பண்ணியிருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு பறக்க வச்சு திருப்பி நிலா தரையிறங்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு பறக்க விட்டு திருப்பி தரையிறங்கிறது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்ஜின்ஸு எல்லாத்தையுமே சோதனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஸ்டார் ஷிப்பை வந்து பறக்க விட்டாங்க. பறக்க விட்டு திரும்பி லேண்ட் பண்ணும்போது அதிக வேகத்தில் லேண்ட் பண்ணாங்க. அதனால் அந்த ராக்கெட் வந்து நிலத்தில் வேகமாக மோதி வெடிச்சு செதறிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னா, 2025க்குள்ளே மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். பட் இந்த ஸ்டார் ஷிப்பு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் இந்த டைமில் இப்படி ஒரு ராக்கெட்டே வெடிச்சு செதறிடுச்சு அப்படிங்கும் போது மறுபடியும் ஒரு ராக்கெட்டை உருவாக்கணும், சோதனை பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நாம் வந்து மனிதர்கள் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய டிலே, இன்னும் கொஞ்சம் பின்னடைவாகும். ஏன்னா 2025க்குள்ளே போக முடியும்னு சொன்னார். பட்டு இந்த ஷிப் வெடித்ததுனால போக முடியாத ஒரு சூழ்நிலை. மேபி கண்டிப்பாக இவர் சக்ஸஸ்ஃபுல், இது வந்து எலான் மஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா பறக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, லேண்ட் ஆகும் போது வேகமாக லேண்ட் ஆனதுனால இடித்து வெடிச்சிருச்சு, அதுதான் பிரச்சனை. பட் இந்த தப்பை நாங்கள் அடுத்த டைம் பண்ண மாட்டோம், சரி செய்வோம் அப்படின்னு எலான் மஸ்க் தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு. பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ கடைசி வகையில் பார்த்தது ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன், ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டில் எண்ட், பாய்.